வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி வாழைப்பூ வடை. அரை கப் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன். 100 கிராம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். சிறிய வாழைப்பூ ஒன்று எடுத்துருக்கேன். அதை வந்து உள்ள நரம்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பானையில் 2 நிமிஷம் ஆவியில் வைப்போம். இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்துவிட்டு இந்த வாழைப்பூவை 2 நிமிடம் விட்டால் போதும், எடுத்துடணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துருவோம். வாழைப்பூவை கட் பண்ணாமல் முழுசாக தான் போட்டிருக்கேன். வாழைப்பூ ஆறிடுச்சு, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அடை கிறிஸ்பாகவும் ஆயில் கம்மியாகவும் இருக்கும். நான் பிழிஞ்சதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. மிக்சியில் 1 பட்டை, 1 கிராம்பு சோம்பு, 1/2 டீஸ்பூன் கரமிளகாய், 2 இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 8 பல், தேவையான அளவு கல் உப்பு. இதை முதல் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிருக்கேன். கடலைப்பருப்பை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூனை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மீதியை இதில் போட்டு கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சிட்டேன், பவுலில் போட்டுடலாம். மிக்சியில் பல்ஸில் விட்டு விட்டு 2-3 தடவை பீட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப மசியக்கூடாது, கூலாட்டம் ஆயிரும். அதனால் உதிரியாக எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை போட்டுக்குவோம். 1/2 மசிச்சுக்குவோம். 2 தடவை போட்டு எடுத்துகிட்டு இதையும் போட்டுடலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகாய் 2, ரொம்ப காரமாக வேணும்னா 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி கழுவியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்ச கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இரும்பு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். வால் சாட்டை உருட்டி வச்சுருக்கேன். உருண்டையை மீ உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு ஷேப் அழகாக கிடைக்கும். நடுவில் கொஞ்சம் மொத்தமாகவும் ஓரத்தில் தின்னாகவும் கிடைக்கும். எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். 2 பக்கம் பொன்னிறமாக எடுப்போம். 1 பக்கம் செவந்துருச்சு, திருப்பி போடுவோம். இப்போ நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கிறிஸ்பாக வந்துருச்சு, எடுத்துடலாம். மீதி வடையும் இதே போல் போட்டு எடுத்துடுவோம். நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.